இந்தியாவில் கொரோனா வைரஸின் இரண்டாவது அலையானது அதிகரித்து வருகின்ற சூழ்நிலையில் இந்திய பாதுகாப்பு ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டு அமைப்பினால் தயாரிக்கப்பட்ட கொரோனா சிகிச்சைக்குரிய புதிய மருந்திற்கு மருந்துகள் கட்டுப்பாட்டு ஜெனரல் ஒப்புதல் அளித்து உள்ளார். பாதுகாப்பு ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டு அமைப்பின் அதாவது டிஆர்டிஓ மற்றும் ஐஎன்எம்ஏஎஸ் அமைப்புகள் இணைந்து 2-டையாக்சி டி குளுக்கோஸ் என்ற மருந்தை உருவாக்கி உள்ளனர். இதனை 2-டிஜி என சுருக்கமாக அழைக்கின்றனர். இந்த மருந்து கடுமையான கொரோனா நோயாளிகளுக்கு மிதமான ஒரு துணை சிகிச்சை மருந்தாக பயன்படுகின்றது. தற்பொழுது இந்த மருந்து அவசர கால பயன்பாட்டிற்கு மருந்துகள் கட்டுப்பாட்டு ஜெனரல் டிசிஜிஐ ஒப்புதல் அளித்து உள்ளது. இந்த மருந்து மருத்துவமனைகளில் சேர்க்கப்பட்ட கொரோனா நோயாளிகளை விரைவாக மீட்டெடுக்க உதவுகிறது மற்றும் ஆக்சிஜன் தேவையை குறைக்கிறது என்பதை மருத்துவ சோதனைகளின் முடிவுகள் சுட்டிக்காட்டுகின்றன. குளுக்கோஸின் பொதுவான மூலக்கூறு மற்றும் அனலாக் என்பதால் அதை எளிதாக உற்பத்தி செய்து ஏராளமான அளவில் கிடைக்க செய்யலாம். இந்த மருந்து மூலம் சிகிச்சை அளிக்கப்பட்ட நோயாளிகள் கொரோனா பரிசோதனையில் அதிக விகிதம் கொரோனா இல்லை என்றே தெரிய வந்துள்ளது என டிசிஜிஐ தெரிவித்துள்ளது. Subscribe, like, comment, and share.